ரகு டிவி பார்த்து கொண்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒவ்வொரு இதாக வந்து நம்ம போட்டுட்ருக்கோம், நீங்களும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. சப்போஸ் பார்க்காதவங்க பின்னாடி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் இப்போ பார்த்துட்டு அப்படி கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அதுக்கோசரம் தான் அதை சொல்கிறது. அதே மாதிரி இந்த தடவை பார்த்து இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ளவுஸு வந்து அவங்க ஒரு மெஷர்மெண்ட்டு வந்து அவங்க ஒரு கற்றுக்கிறவங்க வந்து ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க. அந்த மெஷர்மெண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த மார்பு சுற்றளவு, ஆம்கோல், இந்த இதனுடைய எல்லா விளக்கங்களும் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு அவங்க சொல்லக்கூடிய பாடியில் எடுத்த அந்த அளவு பூராமே அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுகளையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அளவுகளுக்கு என்னென்ன ஃபார்முலா வச்சு அதை பிரிக்கணும், அதனுடைய ஈஸ் அலவன்ஸு, சீம் அலவன்ஸ் எல்லாம் எவ்வளோ சேர்த்துணும் அப்படிங்கிறது, அதுக்கு எவ்வளோ லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அது மாதிரி எல்லாமே இப்போ அதில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து அதே அளவில் பிரின்சஸ் கட்டம், ஒரு பட்டி, நார்மலாக கிராஸ் பட்டி வச்சு ஒரு ப்ளவுஸும், ரெண்டுமே அதில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பிரின்சஸ் கட்டு, இதுக்கு அடுத்த வீடியோவில் நார்மல் ப்ளவுஸுக்குமே அந்த பட்டி வச்ச ப்ளவுஸுக்கு இதே அளவில் எப்படி கால்குலேஷன் பண்ணி அந்த அளவுகள் எங்கெங்கே கரெக்ட் பண்ணி விட்டு அதை தைக்கிறாங்க, கட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரின்சஸ் கட்டில் என்னென்ன அளவுகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து அப்படியே இப்போ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும் அது ஏற்கனவே எப்படி நீங்கள் கட் பண்ணிகிட்டு இருந்தாலும். இதை வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட், பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்ததுலேருந்து அவங்க எதை பேஸ் பண்ணி அவங்க லைனாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்கள் இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு பிரின்சஸ் கட்டை நீங்கள் தைக்கிறதுக்கு ஒரு புது மெத்தடு உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நீங்கள் அதை அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ப்ளவுஸு உங்களுக்காகவாது ஒன்று நீங்கள் தைச்சி பாருங்கள். தைச்சி நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் ஏற்கனவே பிரின்சஸ் கட்டில் உங்களுக்கு ஒரு தைச்சதுக்கும் இந்த மெத்தடில் தைச்சதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் இந்த ஃபார்மெட்டை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. வாங்க தொடர்ந்து அந்த வீடியோவை பார்க்கலாம். சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் நோட்டை எடுத்துக்கோங்க, அதில் அந்த மெஷர்மெண்ட் மட்டும் எனக்கு சொல்லுங்கள், நான் ட்ரா பண்ணுறேன், நீங்கள் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம், செஸ்ட் ரவுண்டு வந்து ஓகேங்க, ஓகேங்க, ஓகே. பேக்கு இது வந்து பிரின்சஸ் கட்டுங்களா? இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷோல்டர் வந்து எவ்வளோன்னு கால்குலேஷன் போட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோல்டர் அளவுக்கு வந்து 37, இதை 8 வந்து நம்ம பிரிக்கும்போது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். மொத்தமாக அந்த 1 ப்ளஸ் பண்ணும்போது 5.75 வருதுங்க, சரிங்களா? அப்போது அதே மாதிரி ஆம் ஹோலுக்கு வந்து 37, அதை 8 பிரித்து நம்ம 1.5 சேர்த்தும்போது உங்களுக்கு வந்து 6.25 வருங்க, ஓகேங்களா? 37 டிவைடட் 8 வந்து 4.625 அந்த மாதிரி வருது. ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்தும்போது உங்களுக்கு வந்து 5.6 அந்த மாதிரி வருது. அதை வந்து நான் 3.75 அப்படின்னு போட்டுவிட்டேன், ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து அதே 1.5 இன்ச் நம்ம சேர்த்தும்போது, 1.5 இன்ச் இதில் சேர்த்தும்போது 6.25 வருது. இப்போ இது வந்து நம்மளுக்கு ஷோல்டர் அளவு, இது வந்து ஆம் ஹோல் லென்த்து, ஓகேங்களா? இது வந்து மெயினாக நமக்கு தேவை. அதுக்கப்புறம் நமக்கு வந்து செஸ்டினுடைய மிட் பாயிண்ட் வந்து நமக்கு தெரியணும். அப்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மிடில் செஸ்ட்டு நீங்கள் அளவு எடுக்கலை, செஸ்ட் ரவுண்டு தான் எடுத்திருக்கீங்க. அப்போ இதை வந்து நீங்கள் 4 பிரிச்சுக்கோங்க. சரி, 37 வந்து நீங்கள் 4 பிரிச்சிங்க அப்படின்னா 9.25 வந்து உங்களுக்கு மிட் பாயிண்ட் வருதுங்க,
அப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கும்போது ஒரு 9 1/2 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 4 1/4 மாதிரியே கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 0.something தான் வித்தியாசம் வரும். இதை வந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இது வந்து மிட் பாயிண்ட், மிடில் செஸ்ட், இது மிட் பாயிண்ட். இது இது வந்து டிஸ்டன்ஸு, ரெண்டு கப் ஷேப்புக்குள்ள டிஸ்டன்ஸு. இப்போ இதுவும் வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு நமக்கு வேணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவு பாடியில் நம்ம எடுத்திருக்கோம், 37 வருது. முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும். ஏன்னா நம்ம பேக் மார்க் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஆர்ம் ஹோல் தான் மார்க் பண்ணுவோம், லென்த்து மார்க் பண்ண உடனே. அப்போது வந்து ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும், ஆர்ம் ஹோல் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 1/2 ஆர்ம் ஹோல் வந்து இந்த ரவுண்டுக்கு வந்து செட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அப்போ மிடில் செஸ்ட் எவ்வளோ, அந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேஷன் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து இது கூட நம்ம ஈஸ் அலவன்ஸ் 4 inches சேர்த்தணும். அப்போ உங்களுக்கு 41 inches வருதுங்களா. அப்போ 10 1/2 அப்படிங்கிறது நமக்கு 1/4 செஸ்ட்டு. அதே மாதிரி 35 அப்படிங்கும்போது இதை நம்ம 4 பிரித்தோம் அப்படின்னா 8 1/4 வரும். இது வந்து 1/4 வெயிஸ்ட்டு நம்மளுக்கு. அப்புறம் லென்த்து வந்து நம்ம இது இது வந்து ஈஸ் அலவன்ஸ், இதை நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இதிலெல்லாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, டாட்டுக்கு மட்டும்தான் இதில் 1 inch நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து எப்பவும் போல் சீம் அலவன்ஸும் ஃபோல்டிங்க்கும் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கும் அதே தான், ஃபோல்டிங்க்கும் சீம் அலவன்ஸுக்கும் எவ்வளோ வேணும்னு. ஸ்லீவ் ரவுண்டு வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஆர்ம் ஹோலும் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஷோல்டர் அளவு தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கெல்லாம் ஒரு 1/2 1/2 inch நம்ம சேர்த்துனா போதும். இப்போ நம்ம இதில் ஒரு மெஷர்மெண்ட்டு நம்ம எடுத்துகிட்டு இதில் இவ்வளோ ஒர்க் வந்து நம்ம அதாவது கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம அளவு எடுக்கிறோம், ரெண்டாவது வந்துட்டு அந்த எடுத்த அளவுகளை வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்பவும் போல் நம்ம பேக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை இங்கே இந்த ராயஜஸை கட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோல்டிங்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவை நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது 1 inch அல்லது 1/2 inch, லைனிங்னா 1 1/2. நம்ம நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக 1.5 inch விடணும். இது வந்து லைனிங் ப்ளவுஸு ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து இது இதோட நம்ம ஃபோல்டிங்க்கு நம்ம விட்டாச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே நம்ம மெஷர் பண்ணும்போது இதனுடைய உயரம் எவ்வளோ, லென்த்து 14 inches வருதுங்களா. இங்கேருந்து இங்கே 14.5 inch நமக்கு வரணும். இந்த 1.5 inch வந்து நமக்கு ஷோல்டர்னுடைய அளவு, இதோட ஃபோல்டிங் போயிடும். இங்கேருந்து இங்கே நம்மளுக்கு 14 inch நமக்கு வரணும். இந்த 1.5 inch சேர்த்துனா 14.5 inch வரணும். அடுத்தது வந்து ஷோல்டருக்கு எவ்வளோ அளவு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே 5 1/4, அப்புறம் இங்கேருந்து இங்கே வந்து 6 1/2. இப்போ இந்த பாயிண்டில் வந்து நம்ம இங்கேருந்து செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுறோம். செஸ்ட் ரவுண்டு எவ்வளோ அப்படின்னா 10 1/2. இப்போ இதில் வர ஆர்ம் ஹோல் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு மேலே ஒரு 2 inch விட்டுருங்க. இதிலிருந்து நீங்கள் கர்வ் லைன் வந்து இதில் போட்டுட்டு இங்கேருந்து மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 8 inch வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஆமாம், 16 தானே உங்களுக்கு. அப்போ அதில் வந்து பாதி வந்து 8 inch வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த அளவு நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ இங்கே 5 1/4 போக மீதி இங்கே இங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்துக்கோங்க சரிங்களா. இது வந்து நமக்கு அடிக்கை அளவுக்கு. இந்த அளவு வந்து வேணும், அதனால் அதை நீங்கள் தனியாக இது பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு வந்து இவங்களுக்கு எப்படி க்ளோஸாக கேட்குறாங்களா இல்லை ப்ராடாக கேட்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு இங்கேருந்து இங்கே இந்த அளவுக்கு 3 inch வைக்கலாம். அப்போ இது வந்து கழுத்தினுடைய அகலம் வந்து 3 inch. இப்போ இங்கேருந்து இங்கே பின் கழுத்தினுடைய அளவு 8 1/2 inch வருது. இங்கேருந்து இங்கே 1.5 inch, இதே 3 inch இங்கே மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ இவங்களுக்கு க்ளோஸாக யூ போதும் அப்படின்னா இங்கே இதுலேயே போட்டுக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக நெக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா ஒரு அரை இன்ச் இதிலிருந்து அவுட்டர்லாம் தள்ளிக்கோங்க. இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டுக்கு இந்த ரவுண்டுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? இது வந்து க்ளோஸாக யூ மாதிரி இருக்கும், இது போடும்போது ப்ராடாக ரவுண்டு வரும். இப்போ இதில் வந்து நீங்கள் இங்கேருந்து இங்கே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கேருந்து இங்கே வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா 10 1/2 கரெக்டாக வரும். இங்கேருந்து இங்கே வரும்போது 10 3/4 பக்கம் வரும் உங்களுக்கு. ஏன்னா இப்படி நம்ம மெஷர் பண்ணும்போது இது கொஞ்சம் உள்ளே தான் தள்ளி, ஒரு 1/2 இன்ச் மாதிரி உள்ளே தள்ளி தான் வரும். அப்போ நம்ம இங்கே வந்து இதை கொஞ்சம் நல்லா இப்படி டீப் பண்ணி, இல்லை இதை கொஞ்சம் கீழே இறக்கி இதில் வந்து 8 இன்ச் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்புறம் அதை தான் வந்து நம்ம இதோட கனெக்ட் பண்ணோம். இந்த பக்கம் அப்படியே 1/2 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுனா இங்கே இருக்கிற துணி வந்து உங்களுக்கு பேக்கில் லூஸ் வராது, கரெக்டாக பாடியோட ஃபிட்டிங் ஆகும். இது வந்து இதே மேலே நெக்கு இருந்துச்சுன்னா இது ஓகே, கீழே நெக்கு வரனால உள்ளே வந்து 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ இது இந்த இடம் தான் உங்களுக்கு இந்த டீப்பு வந்து உங்களுக்கு 8 இன்ச் வரணும், இந்த செஸ்ட் ரவுண்டு வந்து உங்களுக்கு 10 1/2 வரணும். அதுக்கு நீ ரொம்ப இறங்கிச்சு அப்படின்றதுக்காக இது ரொம்பலாம் உள்ளே தள்ளி கொண்டு வர வேண்டாம், 1/2 இன்ச் வரைக்கும் கொண்டு வரலாம், அதுக்கு மேலே வேண்டாம். அப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக அதில் வரணும். அதாவது இது பார்க்கும்போது 1/2 இன்ச் இங்கே குறையும், ஆனால் ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது எப்பவும் போல் நீங்கள் 10 1/2 அதெல்லாம் கரெக்டாக வரணும். இப்போ இது வந்து நம்ம பேக் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் வெயிஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 35, அப்போ 8 1/4 வருது, ப்ளஸ் 1 இன்ச் வந்து டாட்டுக்காக, 1/2 இன்ச் சீம்க்காக, இங்கேயும் அதே மாதிரி 1/2 இன்ச் சீம்க்காக. ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம ஆம் ஹோல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி கீழே இடுப்பினுடைய சுற்றளவு மார்க் பண்ணும்போது இதை கரெக்டாக இப்படி உள்ளே கொண்டு வந்துடணும். இந்த அளவுக்கு இல்லாமல் இப்படி உள்ளே தள்ளி வரணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த நெக்கு போடும்போது பேக் வந்து நல்லா இப்படி டீப்பாக வந்து இப்படி கரெக்டாக இந்த ஷேப் வரும். சரிங்களா? இல்லைன்னா இது ரொம்ப இப்படி ஒரு மாதிரி வந்துடும். அதனால் இது வந்து டீப் நெக்குக்கு இந்த ஷேப்பு தான் நமக்கு வரணும். இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ரின்ஸஸ் கட் அப்படின்னா இதை அப்படியே வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓப்பன் வந்து பேக்காக ஃப்ரண்ட்டாக அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுன்னா இதை நீங்கள் க்ராஸாகவே போட்டுக்கலாம், க்ராஸ் கட்டிங் மாதிரியே இப்படி க்ராஸாக போட்டுக்கலாம். அப்போது நெக்கினுடைய அகலம் இது கழுத்தும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் வந்து இதெல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும் பேக் போர்ஷன். இப்போ இதை வந்து நீங்கள் க்ராஸாக வந்து துணியில் வச்சுட்டு ஷோல்டர் வந்து இதே அளவு லெவலில் வச்சுக்கோங்க, ஆம் ஹோலும் இதிலே வச்சுக்கோங்க. ப்ரின்ஸஸ் கட்டுன்னா மேலே கொண்டு போக வேண்டாம், சைடில் மட்டும் 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே கொண்டு வருவோம்ல, அது யோக்குக்கு மட்டும் கொண்டு வந்தால் போதும். இது வந்து நீங்கள் இப்படியே ஸ்ட்ரைட்டாகவே, அதாவது கீழே ஒரு லேயர் இருக்குது, மேலே ஒரு லேயர் இருக்குது, கீழே இருக்கிறதுல 1/2 இன்ச் தள்ளிக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கப் ஷேப் அவங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஸ்லிம்மாக இருக்குது நார்மலாக இருக்குது அப்படின்னா இங்கே 2 இன்ச் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முன்னாடி வந்து 2 இன்ச் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி கீழே வந்து 1 இன்ச் வந்து கீழே இறக்கணும். இப்போ இங்கே வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது, முன்னாடி 2 இன்ச் கிளாத் இருக்குது, கீழே வந்து 1 இன்ச் நம்ம இறக்கணும், சைடில் வந்து 1/2 இன்ச். இப்போ இந்த ஷோல்டர் கிட்ட வந்து முன்கழுத்தினுடைய உயரம் இப்போ இங்கே 1/2 இன்ச்சுங்களா, 7 1/2 ப்ளஸ் 1/2 8 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துல நம்ம பாக்ஸுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ இங்கே வந்து இங்கே இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம். நெக்குக்கு வந்து 1/2 இன்ச் உள்ளே தள்ளிக்கலாம், ஏன்னா நம்ம கிராஸ் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் இந்த 1/2 இன்ச் உள்ளே தள்ளிக்கலாம். இதை வந்து எடுத்துக்கோங்க. இங்கே வர இதை 1/2 இன்ச் உள்ளே தள்ளி இங்கே வந்து லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும்
இந்த 2 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கோங்க. கீழே வரும் 1 இன்ச்சுக்கு. இதெல்லாமே கீழே இருக்கிற மெட்டீரியலில் தான் நம்ம மார்க் பண்ணோம். இந்த இது வந்து பேக் போர்ஷன். இதை வச்சு உள்ள கீழ்பக்கம் இருக்கிற கிளாத்தில் தான் இந்த லைன் எல்லாமே நம்ம போடுறோம். இப்போ இங்கேயும் 1/2 இன்ச்சு நம்ம குறைச்சாச்சு. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த டீப் நெக் வந்து நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து உள்கை மட்டும் கரெக்டாக இந்த டீப்பில் மட்டும் நம்ம வெட்டிக்கலாம். இங்கே வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. இது வந்து இந்த ஃபோல்டிங்க்காக. இதே உயரம் தான் இங்கேயும் வரணும். இங்கே எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே ஷோல்டரை கட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த சைடை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்னாடியும் இந்த லைனும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு இன்னும் நம்ம கட் பண்ணல. நெக்கு வந்து இந்த பேக் தட்டை, அதே மாதிரி இங்கே நாச் வந்து 1/2 இன்ச் தள்ளி போட்டுக்கோங்க. அதாவது இங்கே வந்து 1/2 இன்ச் நம்ம விட்டாச்சு. இங்கேருந்து இங்கே நம்ம மெஷர் பண்ணும்போது 1/10 வரணும். 1/10 வரணும். டாட்டுக்காக இங்கே நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் இன்னொரு 1/2 இன்ச் சேர்த்து கூட 1/2 இன்ச் வர மாதிரி வச்சுக்கலாம். 1/2 இன்ச் மட்டும் எக்ஸஸாக வச்சிங்கன்னா போதும். எல்லாத்துக்குமே இங்கே 9.5 வருது அப்படின்னா, நம்ம அது 8.5 வைக்கிறோம், 8.75 வைக்கிறோம், எந்த அளவு வச்சாலும் இங்கே வரும்போது நம்ம 1/2 இன்ச் அதிகப்படுத்திக்கிறோம். இப்போ இங்கேருந்து இங்கே நம்ம இப்போ மெஷர் பண்ணும்போது 1/10 + 1/2 1/2 இன்ச் நமக்கு வரணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து இந்த இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இங்கே மார்க் போட்டுட்டு இங்கேயும் நெக்குக்காக ஒரு மார்க் போட்டுட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. இப்போ வந்து இந்த பேக் தட்டை நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உள்கை வந்து கொஞ்சம் டீப் பண்ணி வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அதை நல்லா அழகாக கொஞ்சம் இந்த இடத்துல டீப் வர மாதிரி இப்படி வெட்டிக்கோங்க. சரிங்களா? இப்போ பேக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே வந்து 1/2 இன்ச்சு டீப் கட் பண்ணியாச்சு. நெக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் இங்கேயும் 1/2 இன்ச்சு நம்ம வெட்டியாச்சு. இப்போ இதுதான், இப்போ இந்த இடத்த வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த நாச்சை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருந்து மிட் பாயிண்ட் வந்து 9.5 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கலாம். இங்கேருந்து 9.5, இப்போ இங்கேருந்து 4.75. இந்த 4.75 எங்கே வருதோ அங்கே தான் இங்கேருந்து 9.5 நம்ம வைக்கணும். அப்போ இதுதான் வந்து இதுக்கு மிட் பாயிண்ட்டு. நம்ம வந்து இது பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, இதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு இந்த மிட் பாயிண்ட் வந்து சென்டரில் வர மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் தான் நம்ம வந்து இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணோம். இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணோம். அப்போ உங்களுக்கு அப்போ ஓப்பன் பண்ணும்போது இப்படி இருக்கும் இல்லைங்களா. இதை மடிச்சுட்டு இந்த 1 பக்கம் தான் இப்படி கட் பண்ணுறோம். அப்போ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷேப்பு வரும். இப்போ இதில் நடுவில் இருக்க கிளாத்து வந்து நம்ம வெட்டி எடுத்துருவோம். அப்போ நமக்கு இப்போ பேக் பார்த்தீங்க அப்படின்னா 8.75 வருதுங்க, ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்காக அப்போ 9.75 வருது, ப்ளஸ் 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 10 11.5 வருது பேக்கில். சரிங்களா? அப்போ இங்கேருந்து இங்கே இந்த ஸ்டிச்சிங் அளவை விட்டுருங்க. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இங்கே 1/2 இன்ச்சுக்கு அதிகமாக. அப்போ இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணி இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணும்போது பேக்கினுடைய லென்த்தும் இந்த ஃப்ரண்ட்டினுடைய லென்த்தும் ஒரே மாதிரி வரணும், ஒரே அளவாக வரணும். இது ரொம்ப அதிகமாக வெட்டிட்டீங்க அப்படின்னா முன்பக்கம் நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும். 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னெல்லாம் பிரச்சனை இல்லை. ரொம்ப அதிகமாக பண்ணால் நீங்கள் என்ன ஆகும்னா, பின்னாடி இருக்கிறத முன்னாடி தள்ளி வைக்கிற மாதிரி வரும். அப்போ பேக்கில் அதிகமாகவும் ஃப்ரண்ட்டில் கம்மியாகவும் வரும். கரெக்டாக 1/4 வராது.
அப்போ இங்கே நம்ம எவ்வளோ கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இங்கே 2 இன்ச்சு விட்டுருக்கு, எக்ஸஸாக விட்டிங்கன்னா இங்கே 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணுங்கள். 1.5 இன்பிட்வீன்னா 1 சைடு. அப்போது இங்கே 2.5 இன்ச்சு விட்டீங்க அப்படின்னா இங்கே 2 இன்ச்சு கட் பண்ணுங்கள். அப்போ அதில் இதில் ஒரு அப்போ உங்களுக்கு கட் பண்ணும்போது அந்த 1.5 இன்ச்சு ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா இந்த கேப் வந்து உங்களுக்கு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஈக்குவலாக வந்துடும். அதாவது இந்த 1 சைடுக்கு சொல்கிறேன் நான், இது 1.5, இங்கே 2.5 வச்சிங்கன்னா இங்கே 2, அந்த மாதிரி கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அப்புறம் இதை இதை வந்து இப்படி மடித்து நம்ம இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இங்கே ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு இங்கேயும் அதே மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி வெட்டிடுவோம். இதெல்லாம் வீடியோஸ்லேயே இருக்கும், நீங்கள் இதை நான் சொன்னதுலேயும் சொல்லி கொடுத்ததுலேயும் உங்களுக்கு இருக்கும். இது கிராஸ் பண்ணி இப்போ நம்ம இதை இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக கிளாத், இது வந்து மேலே வந்துடும், இங்கேருந்து இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக கிளாத் வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து நல்லா டீப்பாக வரணும், இந்த அளவு வந்து கரெக்டாக 1/4 வரணும். அப்படி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி விழ ஆரம்பிச்சிடும் டைட்டாக, சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓகே தானே? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகேங்களா? இப்போ என்னென்ன மெஷர்மெண்ட்டு எங்கெங்கே நான் அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நல்லா. அப்போ இது வந்து ஓகே. இந்த அடிக்கையினுடைய அளவு வந்து நீங்கள் இதில் வச்சுக்கோங்க, அதை வச்சு அப்படியே ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து ஃபோல்டிங்காக நம்ம விட்டாச்சு, ஹெம் மடிக்கிறதுக்காக அல்லது அடித்து திருப்புறதுக்காக. இங்கே வந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்குறோம். அப்போது கையினுடைய நீளம் வந்து இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச்சு இதில் வரும். இதில் வந்து 1.5 இன்ச்சு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டுருக்குறோம், இங்கே வந்து ஃபோல்டிங்க்காக விட்டுருக்குறோம். இப்போ அடிக்கையினுடைய அளவு இங்கே வந்து மேக்ஸிமம் இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு வரும்னு நினைக்கிறேன். அது மெஷர் பண்ணிங்கன்னா அது நீங்கள் அந்த இதில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க அது கட் பண்ணும்போது. இப்போ இதை வந்து இப்போ இதில் 4 இன்ச்சு இது வந்து அடிக்கையினுடைய அளவு, இது வந்து டோட்டலாக கையினுடைய நீளம். இப்போ இதில் வந்து நமக்கு எந்த இடத்துல 8 இன்ச்சு வருதோ, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 8 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்த நம்ம இப்படி லைன் போட்டுக்கலாம். இங்கேருந்து இங்கே எங்கே 8 இன்ச்சு வருதோ அந்த இடத்துல. அப்போ இது வந்து நமக்கு அதே மாதிரி கையினுடைய சுற்றளவு 12 இன்ச்சு வருது. அப்போ இங்கேருந்து இங்கே 6 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு, இங்கேயும் 1.5 இன்ச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அதான் இது ரெண்டுமே ஒரு ஒரு 1.5 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு ஒரே மாதிரி வரட்டும், ஒரே லைனில். அதுக்கப்புறம் இதை வந்து இப்படியும் இதை வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இப்படி கொண்டு போயிருங்க. இங்கே வர அளவு வந்து ரெண்டும் கொஞ்சம் தூரம் ஈக்குவலாக வரட்டும், அப்போ தான் பின்னாடி வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ இந்த ஷார்ட் ஸ்லீவுக்கு இது பிரச்சனை இல்லை, இதுவே லாங் ஸ்லீவாக இருந்தால் இந்த இடம் லைட்டை இப்படி கொண்டு வரணும். அப்போ தான் இப்போ இது என்னோடய ப்ளவுஸ்லேயும் இந்த இடம் கொஞ்சம் லூஸ் இருக்கிறனால இந்த இதை வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போடலைன்னா இந்த இடம் இப்படி லூஸ் வரும். இந்த இடம் வந்து இந்த ஆர்ம் வந்து நமக்கு உள்ளே போய் ஸ்டிச் போடணும். இதை சொல்கிறீங்களா? இங்கே வரைக்கும், அது வரைக்கும் இல்லை, இதுதான் நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு. இதில் தான் 16 இன்ச்சு ஆம் ஹோல் ஸ்லீவினுடைய ரவுண்டு. இது வந்து எக்ஸ்ட்ரா வர்றது, இது வந்து பாடியோட நம்ம சேர்த்துறது. இந்த இதெல்லாமே சீம் அளவு. ஓகே, அப்போ இது வந்து ஸ்லீவ் வந்து இதில் சுற்றளவு 1/2, அதே மாதிரி ஆம் ஹோல் 1/2. பாடியில் ஒரு 1-2 பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கும் வைக்கணும். அப்போ தான் வந்து தைக்கும்போது இந்த நாச்சும் பாடியில் வர நாச்சும் கரெக்டாக செட் ஆகும். அதே மாதிரி இந்த சைடில் விடுற அளவும் 1.5 இன்ச்சு இங்கே விட்டுருந்தீங்கன்னா பாடியிலையும் அந்த 1.5 இன்ச்சு தான் இருக்கணும். அப்போ தான் சைடும் ஈக்குவலாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ மெயினாக இதில் பிரின்சஸ் கட்டுக்கு ஸ்லீவு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து
உங்களுக்கு வந்து நான் இதில் சொல்லிட்டேன், இதில் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு அந்த பேசிக்லேருந்து அவங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாகவே உங்களுக்கு அந்த அளவுகள் வந்து அவங்க சொன்னதுக்கு எழுதும் போதுலேருந்து அந்த அளவுகளில் என்னென்ன சேர்த்தணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாமே வந்து அப்படியே தொடர்ச்சியாக உங்களுக்கு அதை அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே அவங்க கற்றுக்கிற. நீங்கள் வெளியில் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருக்கிறது வாய்ப்பில்லை, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு நீங்கள் விசாரிக்கக்கூடிய அந்த சம்பவம் வந்து இதில் தான் இருக்கும். அதாவது இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக புரியும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் தான் இதில் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க கடல் கடந்து இருக்கிற ஒரு நபருக்கு இங்கே உட்காந்து அதை அவ்வளோ தெளிவாக அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தனவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நேரில் போய் நம்ம கற்றுக்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது நேரில் போய் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிளாஸுக்கும் இவங்க நடத்திக்க இருக்கிற கிளாஸுக்கும் உங்களுக்கு வேறுபாடு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் அந்த கிராஸ் பட்டி வச்சு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இதே அளவில் கிராஸ் பட்டி வச்சு தைக்கிறதா இருந்தால் ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க இன்னும் நிறைய டிப்ஸோடு சொல்லியிருப்பாங்க. தயவு செஞ்சு இவங்க வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு தெரிஞ்சதோ தெரியாததோ அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். நுணுக்கமாக கவனித்து பாருங்கள். நன்றி.